உலகம் இது இந்த அண்ட சாஸ்திரத்தில் ஒரு சின்ன ஒரு டாட் ஒன்று தான், இது சின்ன ஒரு டாட். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு சுத்தமானவைகள், அதை விவரிக்க நேரம் போதாது. நாங்கள் வாழக்கூடிய பூமி சூரிய குடும்பம் சோலர் சிஸ்டமில் சின்ன ஒரு பகுதி. இதை விட பெரும்பெரும் இந்த சூரியனே எங்கள் பூமியோட 10,000 மடங்கு பெருசுன்னு சொல்கிறாங்க. இந்த பூமி விட பல கோள்கள், பெரிய கோள்கள் எங்களை சுற்றி இருக்குது. ஒரே 7-8 கோள்கள் சேர்ந்து சூரிய சிஸ்டம். இதை மாதிரி 400,000 மில்லியன் சூரிய குடும்பங்கள் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து ஒரு மில்கிவே, ஒரு பால்வெளி. இதே மாதிரி 2,00,000 மில்கிவேக்கள் சேர்ந்து ஒரு கெலக்சி, ஒரு அண்டவெளி. இதே மாதிரி லட்சக்கணக்கான கெலக்சி சேர்ந்து ஒரு யூனிவர்ஸ், ஒரு அகிலம். இதே மாதிரி லட்சக்கணக்கான அகிலங்கள் இருக்குது. அதனால அல்லாஹு தஆலா சொல்றான், அகிலத்துக்கு அரபில் ஆலம் என்று சொல்லப்படும். அல்லாஹ் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நிறைய யூனிவர்ஸுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அப்ப எல்லாம் எத்தனை எங்களுக்கு புத்திய பாவிக்கல தாய்மார்களே, 400,000,000,000 சூரிய குடும்பம், அதில் எங்களை மாதிரி சூரியன், எங்களை மாதிரி பூமிகள், எங்களை மாதிரி அதாவது வியாழன் சனி எல்லாம் இருக்கு, நெப்டியூன் இருக்கு, புளூட்டோ இருக்குது. இதெல்லாம் ஒத்தனுக்கு சொந்தம்ண்ட அவன் எவ்வளவு பெரியவன், அதையோட வானம் எவ்வளவு பெருசு. முதல் வானத்தோட 7 வானம், 2வது வானம் பெருசு, 2வது வானோட 3வது வானம். இந்த முழு 7 பூமிகளையும் தூக்கி முதல் வானத்தில் வச்சு ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் ஒரு போலை வச்ச மாதிரி. நிசாயிரா காலேஜுடைய மைதானம் இருக்கு, சின்ன ஒரு கிரவுண்ட் தானது, அதில் நடுவில் ஒரு போலன்னு வச்சா அதே இப்படி இருக்குது. ஒரு பெரிய ஒரு மைதானம், கிரிக்கெட் கிரவுண்ட் ஒன்று இருக்குது, இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடக்கக்கூடிய கிரவுண்டுகள், நடுவுலிக்கிற ஆளே தூரத்திலேருந்து பார்த்தா சின்னதானு தெரிகிறாரு. அப்போ சின்ன ஒரு போல் ஒன்று ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும்? கஹல் கத்தின் ஃபி ஃபலாத்தின், ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் ஒரு சின்ன ஒரு மோதிரம் வளையம் மாதிரி. 7 பூமிகளும், இந்த அக்குர்னா மட்டுமல்ல, இந்த ஸ்ரீலங்கா மட்டுமல்ல, இந்த ஸ்ரீலங்காவை முழு உலகத்தில் ஒரு கொசுடைய இறக்கமாக தான் நிற்குது. அப்போ முழு உலகத்தின் தூக்கி 7 முதல் வானத்தில் வச்சா இப்படி, இந்த 7 பூமியின் தூக்கி முதல் வானத்தின் தூக்கி 2வது வானத்தில் வச்ச ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் ஒரு சின்ன ஒரு வளையத்தை வச்ச மாதிரி, 2 வானத்தையும் தூக்கி முழு 7 பூமிகளையும் கொண்டு போய் 3வது வானத்தில் வச்ச ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் ஒரு வளையத்தை வச்ச மாதிரி, இப்படி 6 வானங்களையும் 7 பூமியின் தூக்கி 7வது வானத்தில் வச்ச ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் சின்ன ஒரு வளையத்தை வச்ச மாதிரி, 7 வானங்களையும் 7 பூமியையும் கொண்டு போய் குருசியில் வச்ச அல்லாவுடைய குருசியில் வசிய குருசி ஹுசமாவாச்சி வல்லார், அல்லாவே சொல்கிறான், அல்லாவுடைய குருசி இருக்குதே அது 7 வானம் 7 பூமி எட்டு கேல லேசா வச்சிருந்தாலும் ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் வச்ச ஒரு சின்ன வளைய மாதிரி அல்லாவுடைய குருசி. இதே மாதிரி அரசு குருசியையும் தூக்கி 7 பூமியலையும் 7 வானத்தையும் தூக்கி அல்லாவுடைய அரசுக்கு முன்னாடி வச்சால் பெரிய ஒரு மைதானத்தில் வச்ச சின்ன ஒரு போல் மாதிரி. தாய்மார்களே சகோதரர்களுடைய புத்தியால் விளங்க முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமான படைப்புகளுக்கு படைச்சது மட்டுமல்ல பரிபாலிக்கிறவன், ஒன்றோடொன்று மோதாமல் இந்த கோள்களை ஓட வச்சு கொண்டிருக்கிறான். அதெல்லாம் சுற்றி கொண்டிருக்குது. இந்த பூமியை பார்த்து எங்களை சிந்திச்சவங்களுக்கு எங்களை புத்தியால் விளங்க முடியாது தாய்மார்களே. இந்த பூமியில் 2 பகுதி கடல் தண்ணி, இப்போ பூமி சுற்றி கொண்டிருக்குது, விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, பூமி சுற்றி கொண்டிருக்குது. தண்ணி உள்ள ஒரு கிளாஸ் அப்படியே மறுபக்கம் சுற்றி வச்சு எப்படி இருக்கும்? தலைக்கீழே அந்த கொட்டிடும். ஆனால் பூமியுடைய தண்ணி கடல்களுடைய தண்ணி கொட்டுதில்லை, ஏன்னா சுற்றி கொண்டு தான் நிற்குது, கொட்டாமல் இருக்குது. ஏன் அந்தளவுக்கு அது வேகமாக சுற்றி கொண்டிருக்குது? வேகமாக சுற்றுதும், அதனால் தண்ணி விழுதில்லை. ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு சுற்றுறது விளங்காமல் இருக்குது. எவ்வளோ ஆச்சரியமான அமைப்பிலெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறான். இப்படி ஒன்றோடு மோதாமல் ஓட வச்சு கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஃப்ளைட்டுகளுக்கு ஷெடியூல் இருக்குது, ஏர்லைன்ஸ் இருக்குது, ஏர்லைன்ஸ் வானத்தில் கூட லைன்கள் இருக்குது, அது யூகத்தால் நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இந்த வழியால் இந்த ஃப்ளைட் போகணும். அப்போ அந்த நேரத்தில் அங்கே போகிறதுக்கு டைமிங் அதெல்லாம் அமைச்சு வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் முன்ன பின்னாங்கன்னா ஃப்ளைட் ரெண்டோடு மோதிக்கொள்ளும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் உலகத்தில் இது எத்தனை ஃப்ளைட் போக போகுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 300 நாடுகள் 400 நாடுகள் என்று வச்சுக்கொண்டால்
ஒரு நாட்டுடைய ஒரு நேரம் 50 ஃப்ளைட்டுகள் போகுதுன்னு வச்சாலும் கூட ஒரு 4,000-20,000 ஃப்ளைட் தான் போய்கொண்டிருக்குது. அது ஒரே லைனில் அல்ல, எங்கெங்கேயும் மாறி மாறி போய்கொண்டிருக்குது. இது எங்களுக்கு இந்த பூமியிலுக்கு மேல் இருக்கக்கூடிய வானவெளியில் சுற்றி கொண்டிருக்குது. அப்போ 4,000 ஃப்ளைட்டுகள், 5,000 ஃப்ளைட்டுகள், இன்றைக்கு டொமஸ்டிக் ஃப்ளைட்டுகள், இது மாதிரி ஒவ்வொரு ஏர்லைன்ஸில் பல ஃப்ளைட்டுகள், இதெல்லாம் அந்த நாட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய வானத்தில் அப்படியே சுற்றி கொண்டிருக்குது. ஒன்றோட ஒன்று மோதாமல் சுற்றுதென்றால் எவ்வளோ பெரிய பிளானிங் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த வானவெளி எவ்வளோ விசாலமாக இருக்குது. அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய முதல் வானம் சொல்றது எங்களோட உலக எங்களோட பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய மட்டுமல்ல, இந்த சூரிய குடும்பங்கள் இதெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய முதல் வானம் அது எவ்வளோ பிரம்மாண்டமானது. தாய்மார்களே, சகோதரி, மனிதனுடைய புத்தியால் இன்றைக்கு விளங்க முடியாது. இவ்வளோ பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்த அல்லாஹ் எவ்வளோ பெரியவன், அல்லாஹ் எவ்வளோ சக்தி மிக்கவன். அப்போ அந்த அல்லாஹ்வுக்கு நாங்கள் அடிமையாக இருக்க எங்களை பெருமையாக இல்லையா? நாங்கள் இந்த நாட்டுடைய ஜனாதிபதியுடைய அடிமை அல்ல, நாளைக்கு மூத்தாகக்கூடிய ஒருத்தனுடைய அடிமை அல்ல, நாளைக்கு பிணமாக ஆட்சி இழக்கக்கூடியவனுடைய அடிமை அல்ல. நாங்கள் யார்? ரப்புல் ஆலமீனுடைய அடிமை, அப்துல்லாஹ் அல்லாஹுடைய அடிமைகள் நாங்கள் என்பதை பெருமையாக கருத வேண்டும். அதனால தான் அல்லாஹ்வை சொல்றான், மசீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட, ஈசாவை எங்க கடவுளாக சொல்றாங்க, அவர் கூட அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பதை கேவலமாக கருதல்ல, தாழ்மையாக கருதல்ல, மகா உயர்வாக கருதுறாங்க. வலல் மலாய்க்கத்துல் முக்கர்ரபூன், நெருங்கிய மலக்குமார்கள் கூட, நெருங்கிய மலக்குகள் யாரு? ஜிப்ரீல், அமீன், மீகாயில், இஸ்ராஃபீல், இஸ்ராயில், அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குகள், மாலிக், ரில்வான், ரகீப், அதீத், முன்கர், நக்கீர், இன்னும் பிரம்மாண்டமான எவ்வளவு மலக்குகள் படைத்திருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய அசல் ரூபத்தில் வருவாங்கண்டா, அவங்களுடைய தலை அரிசிலப்படும், கால் 7 பூமி கீழ் இருக்கும். அவ்வளோ பிரமாண்டமான படைப்பு. 600 இறக்கைகள் இருக்குது. ஒரு இறக்கையை வச்சா மஷ்ரிக் ஃபுல்லாக மறைஞ்சிடும், கிழக்கு ஃபுல்லாக மறையும். உதாரணமாக உலகத்துடைய சென்ட்ரல் மக்கா, மக்காலிருந்து ஒரு இறக்கையை விரிச்சாங்கன்னு சொன்னால் கீழே ஃபிஜி ஐலாண்ட் வரையும் இருக்கக்கூடிய பகுதி ஃபுல்லாக மறைஞ்சிடும். இன்னொரு இறக்கையை விரிச்சாங்கன்னு சொன்னால் இடது பக்கம் இருக்கக்கூடிய பகுதி பெரோ, சிலி வரையும், எத்தனை யூரோப், ஆப்பிரிக்கா, அமெரிக்கா எல்லா நாடுகளும் மறைஞ்சிடும். 2 இறக்கைகள் விரிச்சா. இன்னும் 598 இறக்கைகள் வேறையாக இருக்குது. அப்போ அவங்க எவ்வளோ பிரம்மாண்டமான மலக்கு. அவங்களுக்கு கட்டளையிடப்பட்டது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் அல்லாஹ்க்கு மாறு செய்கிறாங்க, செஞ்சாங்க என்பதனால அவங்களை அழிக்கும்படி அல்லாஹ் சொன்னான். ரிவாயத்துகளை வருது தஃப்சீரில், அவங்க 7 கிராமங்களை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க, 7 ஊர்கள், 7 கிராமங்கள். இன்னொரு ரிவாயத்து படி 40 கிராமங்கள். ஒரு கிராமம் இந்த புலுகத்தனுடைய எவ்வளோ பெருசு, இந்த அக்கூர்ண கிராமம் வைத்தால் எவ்வளோ பெரிய கிராமம், இது மாதிரி 7 கிராமங்கள் அல்ல 40 கிராமங்கள். அப்போ அதை எப்படி தூக்கினாங்க? பெரிய கிரேன்களை கொண்டு வந்தா? இல்லை, தன்னுடைய இறக்கைகளில் ஒரு இறக்கையில் ஒரு நுனியால் அப்படி கீழே போட்டு தூக்கினாங்க. லேசாக தூக்கினது எந்த அளவுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சேவல்கள், நாய்கள் கத்துற சத்தம், குறைக்கிற சத்தம் வானத்துக்கு கேட்டது, மலக்குகள் கேட்டாங்க. அந்த அளவுக்கு லேசாக தூக்கினு மேலே போச்சு, அப்படியே பரட்டு ஒரு அடி அடித்தாங்க. இன்னைக்கு டெட் ஷீ, சா கடல், அதுக்கு அந்த ஊர் புரட்டப்பட்ட ஊருக்கு மேலே தான் இருக்குது. தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட அல்லாஹுக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா ஒரு எறும்பு மாதிரி ஆகிடுவாங்க, ஒரு கொசு மாதிரி ஒடுங்கிடுவாங்க, நடுங்குவாங்க, பயப்படுவாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளோ பெரிய படைப்புண்டா, முழு உலகத்துடைய அனைத்து தண்ணிகளையும், கடலில் இருக்கக்கூடிய தண்ணி, குளத்தில், ஆற்றில், எல்லாத்தையும் அவங்க தலைக்கு மேலே கொட்டினால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே விழாது. அந்த அளவுக்கு தலை பெருசு, தலையே அவ்வளோ பெருசுனா ஆள் எவ்வளோ பெருசாக இருப்பாங்க. இதே மாதிரி இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பெருசுண்டா, இன்றைக்கி நாங்கள் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் தான் ரூஹை கைப்பற்றதுக்கு பொறுப்புதாரி. அப்போ அவங்க இன்றைக்கி ரூஹை ஒரே நேரத்தில், இப்போ இங்கே ஒருத்தர் மூத்தாகிறாரு,